குறைந்த விலையில் மொபைல் லேப்டாப் டாப் சர்வீஸ் செய்வோம் அக்சசரிஸ் வாங்குவோம் ஆல்ட்ரஸ் ரோட்டில் உள்ள AK-47 வாங்க. சிவானி நாராயணன் அவங்களை பார்த்தனதாங்க. சிவானி நாராயணன் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 4 போனதுக்கு அப்புறமா வந்துட்டு இன்னுமே மக்கள் மத்தியில் வந்துட்டு பிரபலம் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு எந்த ஒரு டெலிவிஷன்லையும் அவங்கள பார்க்க முடியல. ரீசெண்டாக அவங்களோட பர்த்டே முடிஞ்சிருக்குங்க. ஸோ அந்த பர்த்டே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 4 இல்ல எல்லா கண்டஸ்டன்ட்டுமே கலந்துருக்காங்க. முக்கியமாக வந்து பாலாஜி மாமா பாலாஜி மாமான்ட்டு வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 4 வந்து பாலாஜி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க சிவானி. ஸோ அப்படி அவங்களோட பர்த்டேயில் வந்துட்டு பாலாஜி என்னென்ன வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹாப்பி பர்த்டே மக்கு ரோபோட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ரோபோட் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருந்தாங்க, ஒரு கேம் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து மக்கு ரோபோட் மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தார் பாலாஜி. ஸோ அதே கேப்ஷனை வச்சு பார்த்தீங்கன்னா கேக் ஊட்டுற மாதிரியான புகைப்படங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்படி வேறு லெவலில் இருக்க அந்த ஒரு புகைப்படங்கள் ஷேர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் அப்படின்னே சொல்லி ஆகணும். சிவானியோட பர்த்டேக்கு நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. நிறைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் 4 போஸ்ட்னா வந்து சிவானிக்காக வந்துட்டு நாங்கள் கியூ எந்த லெவல் போனாலும் நாங்கள் நிற்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இளைஞர்கள் நிற்பாங்க. ஸோ அப்படி சிவானியோட பர்த்டேக்கு வந்துட்டு விஷ் பண்ணாமல் இருப்பாங்களா, நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க சிவானிக்கு. ஸோ அவங்களோட பர்த்டே கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கறது புகைப்படம் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெள்ள தெளிவா தெரியுது. என்னடா விஜய் படமா உட்காந்துட்டியா, அவ்வளவுதான் எழுந்துக்க மாட்டேன் போ அப்படின்னு. ஐயோ ஏன் நம்ம மாதிரி பசங்களுக்கு வந்துட்டு நார்மலா வந்துட்டு அட்வைஸ் மாதிரி சொன்னா புரியாது, செவுள் அடிச்ச மாதிரி சொன்னாதான் புரியும். அந்த அளவு எனக்கு விஜய் சார் பிடிக்கும். விஜயனா கூட ஒர்க் பண்ணது வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஆயிஷா செம்ம ஜாலி டைப். ஆயிஷா அவங்க விஜயனா கிட்ட வந்துட்டு சார் சாரி சார் அவரு ஒண்ணுமே பண்ணல. நிறைய பேர் வந்து கேட்டது வந்து எப்படி உனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சுன்னு கேக்கல, தளபதியை மீட் பண்ணது எப்படி இருக்கு இதுதான் கேட்டாங்க என்கிட்ட. கேரளால என்ன ஃபேன்ஸ் எப்போ பாலா வந்து கரெக்டா எங்க என்ன கவுண்டர் போடணுமோ கரெக்டா போட்டுருவாரா? பாலா கவுண்டர் தயவு செஞ்சு பிச்சுட்டு மாஸ்க் தனியா தூக்கி போடுங்க, இது யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாவம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிதான் வந்தா, அதான் இந்த ஃபீல்ட்ல எல்லாருமே யாருமே ஸ்ட்ரகிள் பண்ணாம வந்தது இல்ல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு டேனல் பாலாஜி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. வில்லன் ரோல் பண்றவங்களும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. நான் அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அது. அது அந்த ஒரு சீனுக்காக தான் எனக்கு இந்த தளபதி கூட டயலாக் கொடுத்தாங்க எனக்கு இந்த டயலாக் பேசுறதுக்கு. குக்கு வித் கோமாளி பாத்தீங்களா? சிவாங்கி பிள்ளை வந்து ஃப்ராகா நடந்து அந்த மாதிரியே நடந்தேன் இப்போ நானு. ஏம்பா செருப்பு விலை கூட சொல்லாதான் போறேன். Actually, she can wear that and it is very nice. She can do one gramathu. Correct. அந்த புத்தர் ஏன் எங்களை பார்க்காம திரும்பி இருக்காரு? அதானே ஒரு ட்ரிப் வரும் சொல்லுமே. இந்த ஐலாஷ் தான் நாங்கள் படத்தில் வந்து ஒட்டி உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கோம். குஞ்சலாம் சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஏ 625 ஹே குவா குவா ஒன் கேர்ள் பேபி 2021 பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்குது. ஆல் இன் ஒன் ரூஃப் சீரியஸ்லி 70% டிஸ்கவுண்ட் 450 சீரியஸ்லி. ஒரு பர்பரி எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சீஸ் மேட்சிங் மை இயர்ரிங்ஸ். கட்டதுரை தெரியுமா உனக்கு? அந்த கட்டதுரை தான் என் ஹஸ்பண்ட் ஞாபகம். கேர்ள்ஸ் செக்ஷன்ல இருக்கேனா காணாம போயிட போறியா? அதெல்லாம் கால் எப்படி பெப்பர் ஃபேன் வச்சிருந்துருக்கீங்க. ஆரடிமா என் தங்க குட்டி அது புடுக்கா பஜ்ஜி ஆலு பேபி எனக்கு யாரோ வாங்கி கொடுங்க ப்ளீஸ். ரியாஸுக்கு தெரியுமா? ரியாஸுக்கு மட்டும்தான் தெரியும்.